கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலே சத்தியத்தின் நேரத்திற்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை இணையதளத்திலே இணைந்து தொலைக்காட்சியினுடைய சேவையில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் இந்த சத்தியத்தின் நேரத்தை ஆசீர்வித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மத்தில் வந்து ஜெயிப்பார்கள். ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சத்தியத்தின் நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தின் நேரம் கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்கின்ற வசனங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாகவும் இணையத்தின் மூலமாகவும் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் இந்த வேளை எங்கள் ஆசீர்வாதமாக்கி தாரும். தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தாவே ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி நடத்த முடியாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சகோதரருக்கு நன்றி. இந்த வேளையிலும் அருமையான நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜோசுவா அவர்கள் கீதாராதனையை தேவ நாமத்திற்கு நமக்காக நடத்துவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையில் இணைந்திருக்கிறவங்கள் ஒருவொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. நம் இருந்த இடங்களிலே சில பாடல்களை பாடி ஒரு மனமாய் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட நீர் மனு புத்திரனும் அல்ல. வேதம் சொல்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, கர்த்தரை நம்புவதே, அவரை சார்ந்து கொண்டிருப்பதே நலம். உணர்ந்து இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து, என் வாழ்வின் பயணமெல்லாம் எனக்கு முன் செல்லும் மகிமை என் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் பொழுது என்னை தாங்கிடும் உம்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை என் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை ஏசேக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே. எல்லாம் ஏசேக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகிட செய்பவரே, நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்றும் பெருகிட செய்பவரே. எல்
எல்ஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அருக செய்தி அற்பமான செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூஷிப்பி எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூஷிப்பி எல்ஷடாய் எல்ஷடாய் தெய்வமே கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே எல்ஷடாய் நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல பொய் சொல்லிட மனிதன் அல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே அற்பமான என் ஆரம்பத்தை நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர் விசுவாசமாய் அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவீர் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீர் என் குறைவெல்லாம் எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிப்பி எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிப்பி எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகிட செய்பவரே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்வின் நங்கூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே
அவர் வசனத்தை சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் ஆண்டவர்? நீர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படவே தடைப்படாத ஆண்டவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் நம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைத்தவர், என்னை அழைத்தவர், துணையாக என்னோடு வருபவர், என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக என்னோடு வருபவரே, முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக என்னோடு வருபவரே, முன்குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்ப வரைந்தவரே, இயேசுவா நிரந்தன் துணையாளரே, இயேசுவா நிரந்தன் எஜமானரே. கண்களை மூடி, இயேசுவா, இயேசுவா நிரந்தன் துணையாளரே, இயேசுவா நிரந்தன் எஜமானரே. உள்ள இடங்களில் நான் நடந்த போது மெய் நேசித்தோரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டு பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே, இயேசுவா நிரந்தன் துணையாளரே, இயேசுவா ஆழத்திலிருந்து என்னை படைத்த தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், நீர் என்னோடு கூட துணையாக இருக்கிறீர் ஆண்டவர். என்னை முன்குறித்தவர், என்னை முன்னறிந்தவர், என்னை வணைந்து உம்முடைய உள்ளங்கரங்களில் நீர் எப்பொழுதும் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லி கடைசியாய் ஒரு முறை, என்னை படைத்தவர், அழைத்தவர், துணையாக என்னோடு முன்குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்ப வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக என்னோடு வருபவரே, முன்குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்ப வரைந்தவரே, இயேசுவா நிரந்தன் துணையாளரே, இயேசுவா நிரந்தன் எஜமானரே. கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தேவனே அல்ல.
நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுமில்லை என்று சொன்ன தெய்வம், என்ன வந்தாலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வழியாக நான் கடந்து போக நேரிட்டாலும் நேர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. இந்த நாளில் சுவாமி யார் யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இது கேட்டுக்கொண்டிருப்பார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீர் கரம் பிடித்து எல்லா சூழ்நிலையும் நடத்துகிற தேவன் என்பது இன்னுமாய் ஒரு விஷயம் நிரூபிக்கும்படி, அவனுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி, அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த கடினமான பாதையில் நடந்து போகிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் எல்ஷடாயாய் சர்வ வல்லமுள்ள தேவனாய் வாக்குத்தத்தனை நிறைவேற்றுவராக இருக்கிறதற்காக முக்கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மீதியான வேலைகளை உடைய திருக்கரத்துக்கு தாழ்த்துகிறோம். உடைய சமூகங்களோடு கூட நிறைவாக இருக்கட்டும். உடைய தாசரை வல்லமையாய் அபிஷேகத்தை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நமக்காக கீத ஆராதனையை நடத்தி தந்த மேயான சகோதரன் ஜோசுவாவை நம் கரங்களை தட்டி அவரை வாழ்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நம்முடைய போதகர் ஐயா ராபர்ட் சைமன் ஐயா அவர்கள் நமத்தியிலே வந்து நம்முடைய ஐயப்பாடுகளை கேள்விகளை நாம் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு அவர்கள் தேவ ஆவியானவர் மூலமாய் நமக்கு நல்ல வசனத்தின் மூலமாக பதில்களை நமக்கு தரும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜபத்திலே பங்கு கொண்டதை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படி ஆயத்தமாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் நீங்கள் யாவர் உங்களுக்குள் ஏதேனும் கேள்விகள் இருக்குமாயின் நீங்கள் நம்முடைய கர்மேல் கிறிஸ்துவ சபையினுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை அனுப்பித்தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் அருமையான பொதுர் ஐயா ராபர்ட் சைமன் அவர்களை நாம் கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர், இப்போ இந்த சத்தியத்தின் நேரத்திற்கு உங்களுடைய முக்கியமான வேலைகளெல்லாம் விட்டு இந்த கேள்வி பதில் என்பது ஒரு முக்கியமான சங்கடமான நிலைமை தான். இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறது, அது இரண்டு வாரமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேளையிலும் நீங்கள் கடந்த இரண்டு வாரங்களில் சொன்ன அந்த ஓய்வு நாளை பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கும் அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது கேட்காதவங்க இன்றைக்கு இன்றைக்கி புதுசாக கேட்குறவங்களுக்கும் அது ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிற கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது எங்களுக்காக அதை சொல்லித்தரும்படி கேட்குறோம். ரொம்ப சந்தோஷம் ரூஃபஸ், நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வு நாள் என்பதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மத்தியில் புதிய ஏற்பட்ட சபையில் நிலவி வருகிறது. எல்லா உபதேசங்களை குறித்தும் பல்வேறான கருத்துக்கள் உண்டு. ரட்சிப்பு பற்றி, ஞானஸ்தானம் யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், ஞானஸ்தானத்தை பற்றி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி, அந்நிய பாஷை பேசுகிறதை பற்றி, சபை கூடுதலை பற்றி, வருகையை பற்றி, தசம பாகத்தை பற்றி, ரகசிய வருகையை பற்றி, கிறிஸ்தவத்தினுடைய அழகே இது தான். உங்களுக்குள்ளே மார்க்க வேதங்கள் இருப்பது நல்லது, அதனால் உத்தமன் என்னான் என்று விளங்கும் அப்படின்னு. அதனால் ஓய்வு நாளை பற்றி தான் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன என்றல்ல, வேதத்துள்ள பல உபதேசங்களை பற்றியும் மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. நான் அறிந்து கொண்டது, நான் ஏற்றுக்கொண்டது. ஏழு நாளில், வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் ஓய்வு நாள், ஏழாம் நாள். ஏழாம் நாள் என்பது ஃபைனட் மேத்தமெட்டிக்ஸ் படி முதல் நாளைக்கு முந்தைய நாள் ஏழு நாள். அது என்ன கிழமை என்றெல்லாம் இல்லை. ஏழாம் நாள் என்று சொன்னால் எது முதலாம் நாளோ அதிலேருந்து ஏழாம் நாள். அது மூல மொழியில் ஏழில் ஒரு நாள் என்று இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக வாரத்தில் ஒரு நாள், ஏழு நாளில் ஒரு நாள் தனியாக பிரித்து வைக்கிற, பரிசுத்தப்படுத்துகிற பழக்கம் அநேக மதங்களில் இருக்குது. இந்து மதம், முகமதிய மதம், யூத மதம், ஜொராஸ்ட்ரியர் மதம், கிறிஸ்தவ மதம், எல்லாத்துலேயுமே ஏழு நாளில் ஒரு நாளை பிரித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஓய்வு நாள் என்ற சொல், ரெஸ்ட், அதனுடைய பொருள் படுத்து தூங்குவது,
சோம்பல்தனமாக இருப்பது என்ற பொருள் அல்ல. அந்த ஓய்வு நாள் இந்த சொல்லினுடைய தத்துவ ரீதியான பத விளக்கம், ஒரு வேலையிலிருந்து மறு வேலை செய்வது. மகாத்மா காந்தி கூட அதை பற்றி சொல்லியிருக்கார், சேஞ்ச் ஆஃப் ஒர்க். சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, ஒரு வங்கி அதிகாரி, தனியார் துறையில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அரசு துறையில் வாரம் முழுதும் அந்த வேலைன்னு செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் என்று சொன்னால் அவங்க வேறு வேலை செய்கிறதா நம்ம ரெஸ்ட் என்று சொல்கிறோம். அன்றைக்கி அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போகலாம், ஒரு கேம்ஸ்க்கு போகலாம், படுத்து தூங்குறாங்க என்றல்ல, இல்லை குடும்பத்தோடு கூட அவங்க ஒரு ரிட்ரீட் போகலாம். ஸோ ரெஸ்ட் என்று சொல்வது ஒரு வேலையிலிருந்து மறு வேலை செய்வது. அப்போ நம்முடைய வாரம் முழுவதும் நம்முடைய சர்வ பிரகாரமான தேவைகளுக்காக வேலை செய்கிறனா, வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்காக பிரித்து வைக்கிறது தான் ரெஸ்ட். ஏன்னா மனிதன் என்று சொல்கிறது ஒரு முக்கூட்டு பொருள், ஆவி ஆத்மா சரீரம். 6 நாட்களும் அதிகமாக நம்முடைய சரீரத்துக்காக நம்ம உழைக்கிறோம். நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம், ஆத்மாவுக்காக ஒரு நாளை பிரித்து வைக்கிறோம். அதை தான் நம்ம ஓய்வு நாள் என்று சொல்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அது ஹாலிடே அல்ல, அது ஹோலிடே. அது ஒரு விடுமுறை நாள் அல்ல, அது பரிசுத்தமான ஒரு நாள் என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ நம்ம வேதத்தில் யோவான் எழுதுவார், உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ நவற்றிலும் வாழ்ந்து சுகித்தரு. அப்போ நம்ம ஆத்மா வாழணும், நம்ம ஆத்மாவை நம்ம ஃபீட் பண்ணணும், ஆத்மாவை நம்ம பலப்படுத்தணும். அதுக்காக ஒரு நாளை நம்ம பிரித்து வைக்கிறது தான் ஓய்வு நாள் என்று சொல்லுகிறோம், 7ஆம் நாள் என்று சொல்லுகிறோம். இதுதான் நம்ம அந்த நாட்களில் தெளிவாக பார்த்தோம். 2வது தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் ஆதியில், அப்புறம் 7 நாட்களில் ஒரு சிருஷ்டிப்பின் வரலாற்றை நம்ம பார்க்குறோம். அந்த 7 நாட்களும் இன்றைக்குள்ள திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்ற 7 நாட்கள் கிடையாது. இன்றைக்கு நாம் சொல்லுகிற கிழமைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலேயும் இருந்ததில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதி, 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தான் இந்த கிரகங்கள் அடிப்படையில் உள்ள 7 கிழமைகளுடைய பெயர்களே வந்தன். அதனால் இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது அல்ல. குறிப்பாக ஒவ்வொரு இரவும் இந்த 5 கிரகங்கள், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இது வானத்தில் எப்போதும் இருக்கும். அதனால் அந்த 5 கிரகங்களுடைய பெயரை வச்சாங்க. இன்னும் 2 நாட்களுக்காக ஒன்று சூரியனுடைய பெயர், இன்னொன்று சந்திரனுடைய பெயர், ஞாயிறு திங்கள் என்று வைத்தார்கள். மறுபடியும் இந்த பெயர்கள்லாம் வந்தது ரொம்ப பின்னால். இப்போ இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருந்தது, எல்லாவற்றால் யூதர்கள் ஓய்ந்திருந்தது, தேவன் ஓய்ந்திருந்தது, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கிழமைகளெல்லாம் பின்னால் வந்தது. வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிறு என்பதே ரொம்ப பின்னால், ஏறத்தாழ 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பழக்கம் வந்திருக்குது. ஏனென்றால் எல்லா இடங்களிலேயும் இந்த சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பழக்கம், அந்த சூரிய வணக்கம் வந்த பிறகு ஞாயிறு என்பதே 1ஆம் நாள்னு வைத்தாங்க. ஆரம்பத்தில் சனிக்கிழமை 1ஆம் நாளாக இருந்திருக்கு, பின்புதான் ஞாயிறு 1ஆம் நாளாக வந்திருக்கு. இப்போதும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி ஞாயிறு 1ஆம் நாள் கிடையாது, உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை தான் 1ஆம் நாள். நீங்கள் எந்த டிஜிட்டல் கேலண்டரில் பார்த்தாலும் சரி, மண்டே தான் 1st டேன்னு இருக்கும். பொதுவாக நம்ம பேச்சில் கூட வீக்கெண்டுக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா சனி ஞாயிறு தான் நம்ம வீக்கெண்டுன்னு சொல்லுவோம். அப்போ 1ஆம் நாள் என்று சொல்லுகிறது திங்கக்கிழமை, 7ஆம் நாள்னால் ஞாயிறுன்னு வந்துடும். அதனால் அந்த ஞாயிறு திங்கள் என்ற கிழமைகளுடைய பெயர்கள் அல்ல. வாரத்தில் 1 நாள், 7 நாளில் 1 நாள் நம்ம நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்று பிரித்து வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, ஆனால் ஓய்வு நாள் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் 1 நாள் இப்படி ஓய்ந்திருக்கணும், நம்முடைய ஆன்மீக பணிகளை பார்க்கணுங்கிறது தேவனுடைய தீர்மானம், திட்டம். அதனால் வாரத்தில் 1 நாள் நம்ம அதுக்காக பிரித்து வைக்கிறது
நல்லது. இப்போ நம்ம பொதுவாக வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிறு என்றிருந்த காலகட்டத்தில் சபை கூடி வருவது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் என்று பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அது எப்படி என்றால், யூதர்கள் அவங்க வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் அவங்க ஓய்வு நாள்னு வச்சாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது யூத மார்க்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சனிக்கிழமை 6 மணிக்கு யூதருடைய ஓய்வு நாள் முடிந்த உடனே சனி ஞாயிறு சனி மாலை 6 மணியிலிருந்து ஞாயிறு மாலை 6 மணி வரைக்கும் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இதை ரொம்ப விவரமாக திரும்பவும் சொல்ல அவசியம் இல்லை. அதில் தான் பின்னாட்களில் சபைகளில் அந்த ஓய்வு நாள் என்று வந்தது. வரலாற்றில் அப்போஸ்தலர் காலத்தில் சபை கூடி வந்தது சனிக்கிழமை மாலையில், சனிக்கிழமை மாலையில் தான் சபை கூடி வந்திருக்கிறாங்க. அதுதான் வாரத்தின் முதலாம் நாள். ராத்திரி 12 மணிக்கு ஒரு புது நாள் ஆரம்பிக்கிறங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பின்னால் வந்த காரியம். வேதத்தின்படி சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆகிட்டு. அப்போ அவங்க வந்து நாள் கணக்கிட்டதே மாலை 6 மணிலேருந்து தான், நடராத்திரி 12 மணிலேருந்து இந்த கணக்குகளெல்லாம் பின்னால் வந்தது. காரியத்தினுடைய கடத்தொகை ஒரு நாள் நமக்காக உண்டாக்கிறது, 7 நாளில் 1 நாள் நமக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நம்முடைய ஆத்மா வாழ்வதற்காக 1 நாள் பிரித்து வைத்து அதை ஃபீட் பண்ணுவது, அதை போஷிப்பது, அதை வளம்புறச் செய்வது நமக்கு ரொம்ப அவசியம். ஆத்மா வாழ்கிறது போல தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். இதுதான் நம்ம சுருக்கமாக இன்றைக்கி நம்ம கிட்ட சொல்லியிருக்கேன். கடந்த 2 வாரங்களில் இந்த குறிப்புகளை நம்ம கொஞ்சம் விவரமாக பார்த்தோம். இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பற்றியுள்ள உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தெலுங்கு சார், இது எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருங்களுக்கு இந்த காலங்களை பற்றி தான் இன்றைக்கி ஐயப்பாடுகள் உண்டு. இப்போ நம்ம சத்தியத்தின்படி இந்த சத்தியத்தின் நேரத்தில் இப்படிப்பட்டதான விளக்கங்களை கேட்குறது நமக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதம் தான். இப்போது நமக்கு வந்து இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்னு சொல்கிறாங்க, அது வேதத்தில் சொல்லியிருக்கு ஆயத்த நாள்னு சொல்லிட்டு. இந்த ஆயத்த நாளை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கு சொல்ல முடியுமா? பஸ் ரொம்ப சந்தோஷம். யூதர்கள் மத்தியில் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த நாள் என்று வைத்திருந்தாங்க. அவங்க ஓய்வு நாள் பிரமாணத்தின்படி ஆசரித்தார்கள். இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். கிருபை என்பது நியாயப்பிரமாணத்தை அழிப்பதல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாக வராமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அப்போ நம்ம கிருபையை பற்றி கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அது நியாயமான பிரமாணம். இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தைய நாளை அவங்க ஒரு ஆயத்த நாளாக வைத்து, ஓய்வு நாளில் வேறு எந்த பணியும் செய்யாமல் அவங்க ஆவிக்குரிய காரியங்கள், அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை கவனிப்பதற்காக முந்தைய நாளே ஆயத்தப்பட்டாங்க. வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்களை வாங்கி வைக்க, சமைத்து வைக்க வேண்டிய காரியங்களை சமைத்து வைக்க, இப்படி ஒரு நாள் அவங்க ஆயத்த நாள் என்று வைத்தாங்க. அது பிரமாணம் இல்லை, அது பழக்கத்தில் தேவைப்பட்டது. இப்போவும் நம்ம கிருபையில் இருக்கிறனால நான் பின்பற்றுகிறது, அதற்கு முந்தைய நாளை நம்ம ஒரு ஆயத்த நாளாக வைப்பது நல்லது. அடுத்த நாள் நம்ம சபை கூடி வருதலுக்கு போகிறோம், அதுக்குரிய துணி இருக்கா? காலையில் அன்றைக்கு பெறப்படும்போது நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டோம், அப்போ தான் தெரியும் அந்த ட்ரெஸ்ஸில் பட்டன் அறுந்து போயிருக்கும், எல்லாம் தெரியும் உள்ளாட ரெடியாகாமல் இருக்கும். முந்தின நாள் நம்ம ஆயத்தப்படலாம். அந்த ஆயத்த நாளில் சரி நாளைக்கு நம்ம திருமணிக்கு சபைக்கு போகணும், திருமணிக்கு திரும்பி வருவோம், உணவு காரியங்கள் என்ன உணவு காரியங்கள் இருக்குது, அதுக்கு என்னென்னு நம்ம ஏற்பாடு செய்யணும், அன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, அந்த காரியங்களை ஏற்பாடு செய்யலாம். எல்லாவற்றுக்கு மேலாக அன்றைக்கு கூடுதலாக ஜபத்தில் தரித்திருந்து இந்த கர்த்தருடைய நாளின் ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்தப்படுவது நல்லது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில் ஆயத்த நாள் அப்படின்னு சொல்லியே ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சபை கூடுவதற்கு முந்தைய நாளே கூடியதும் என்னுடைய துணிமணிகள், காணிக்கை காரியங்கள்,
ஊழியம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய செய்தி ஆராதனைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. அந்த நாள் ரொம்ப எந்த வீணான காரியங்களும் செய்யாமல் கூடியது அந்த நாளுக்கு ஆயத்தப்படுறதில் நான் அதிகமாக செலவழிப்பேன். எல்லாருக்குமே அது நல்லது. ஒரு நாளை ஓய்வு நாளுக்கு முந்தின நாளை ஓய்வு நாளுக்காக நீங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு நாளாக அதை வைத்துக்கொள்ளணும். அப்போ ஓய்வு நாளை நம்ம இன்பமாக அனுபவிக்க முடியும். இப்போது சாதம் எளிமை முறையில் சொல்கிறேன், கோயிலுக்கு போகணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், பெறப்படுற நேரம் வண்டியில் பெட்ரோல் இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம சபை கூடி வரணும் கோயிலுக்கு போகணுங்கிற அந்த நோக்கமே அடிபட்டு போயிடும். பிசாசுக்கு இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். கோபம், டென்ஷன், எரிச்சல் மற்ற பிரச்சனைகள் வரும். நமக்கு உடை இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உடை இருக்கணும், போக்குவரத்து வசதிகள் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜபத்திலேயும் நம்ம ஆயத்தப்படணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரமாணம் அல்ல, நடைமுறையில் ரொம்ப ஏற்றது. ஒரு ஆயத்த நாள் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ அந்த ஆயத்த நாள் நம்ம ஆயத்தப்பட்டு அந்த ஓய்வு நாளை நம்ம பங்கு கொள்கிறோம். இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி பரிசுத்தமாக ஆசரிக்கணும்? அது ஒவ்வொருவருக்கும் நம்ம கடமை. அது கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை பரிசுத்தமாக பரிசுத்தனால் பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும். இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி பரிசுத்தமாகணும் சொல்லி கொஞ்சம் விலகி சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னா, ஏசாய 58 அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஏசாய 58:13-14 இந்த நாளை முதலாவது நம்முடைய மனதில், இது மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்த நாள், இது கனத்துக்குரிய நாள், இதெல்லாம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணணும். ஏன்னா நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நம்ம. நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம இல்லை, நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நம்ம. பைபிளையும் இருக்குது, உலகத்தில் உலக தத்துவ ஞானிகள் அதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், இது ஒரு பரிசுத்த நாள், இது கர்த்தருடைய நாள், இது என்னுடைய நாள் இல்லை, இது எங்கள் அப்பா அம்மாவுடைய நாள் இல்லை, இது வந்து என் பிள்ளைகளுடைய நாள் இல்லை, இது கர்த்தருடைய நாள், இது கனத்துக்குரிய ஒரு நாள். இது மற்ற நாட்களை போல இல்லை, இது ஒரு கனத்துக்குரிய நாள், இது பரிசுத்தமான நாள். பரிசுத்தம் என்ற அந்த சொல்லின் பொருள் தமிழில் இந்த பரி என்ற முன்னொட்டு ரொம்ப அழகான முன்னொட்டு. பரி என்று சொன்னால் தமிழில் அதற்கு மேலாக என்று அர்த்தம். அதற்கு மேலாக, இப்போ பரிதானம்னு சொல்லுவோம், லஞ்சத்துக்கு பரிதானம்னு சொல்லுவோம். தானம்னா கிஃப்ட்டு. ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கு மேலாக ஏதோ ஒரு அர்த்தத்தோடு, உள்ளர்த்தத்தோடு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு பேர் பரிதானம். அப்படின்னா லஞ்சம், சுத்தம். அந்த சுத்தத்துக்கும் மேலான ஒன்று பரிசுத்தம். பூரணம், பூரணத்துக்கு மேலான ஒன்று பரிபூரணம். அப்படி இந்த பரிங்கிற சொல் பல இடங்களில் வரும். இந்த பரிசுத்தம் என்ற சொல் நம்முடைய வேதத்தில் வெறுமனே சுத்தம் என்ற பொருள் அல்ல. ஆங்கிலத்தில் அதை விளக்குனா செட் அப்பார்ட், செப்பரேட்டட் ஃப்ரம், சாங்டிஃபைடன்ட். செப்பரேட்டட் ஃப்ரம், மற்ற பொருட்கள்லேருந்து பிரித்து வைக்கிறோம். செட் அப்பார்ட், ஒரு நோக்கத்துக்காக அதை அர்ப்பணிக்கிறோம். சாங்டிஃபைடன்ட், அதற்கேற்ற சுத்தாங்கத்தை அதுக்கு கொடுக்குறோம். அது ஒரு பரிசுத்த பாத்திரம் இருக்குல்ல, இப்போ திருவிந்து கொடுக்குற பாத்திரம் பரிசுத்த பாத்திரம்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம கிச்சன் பாத்திரங்களோடையோ இல்லைன்னா பாத்ரூம் பாத்திரங்களோடையோ வைக்க மாட்டோம். அதை பிரித்து வைக்கிறோம். பிரித்து வைக்கிறது மாத்திரமெல்லாம் அதை வந்து அந்த பர்பஸ்க்காக பயன்படுத்துவோம். யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க, காஃபி கொடுக்குறக்காக அந்த பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டோம், அதற்காக பயன்படுத்துவோம். சரி, அதை பிரித்து வச்சுட்டோம், ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்து வைக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறோம். ஆனால் போன வாரம் போன மாதம் கொடுத்த அந்த திருவிருந்து மிச்சம் மீதி அப்படியே இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் அழுக்கு நாரி போயிடும். அப்போ அதுக்கு பயன்படுத்துறக்கேற்ற சுத்தாங்கத்தையும் அதுக்கு கொடுக்குறோம். இது வெறும் சுத்தம் அல்ல, பரிசுத்தம் என்று சொல்வது பிரித்து வைப்பது, பிரதிஷ்டை பண்ணி வைப்பது, அதற்கேற்ற சுத்தத்தில் வைப்பது. அதனால் அதுக்கு பேர் பரிசுத்தம். தமிழில் ரொம்ப அழகாக அந்த பேர் அமைந்திருக்கு. அப்போ வாரத்தில் இருக்கிற 7 இந்த நாளை பிரித்து வைக்கிறோம். மற்ற 6 வேறு, இந்த நாள் வேறு. இந்த நாளை கர்த்தருடைய காரியத்துக்காக, கர்த்தருடைய காரியம் என்று சொல்கிறத கூட நம்முடைய ஆன்மீகத்துக்காக, நமக்காக தான் அது, நமக்காக அதை
செட்டப்பாட் பண்ணுறோம். அதற்கேற்ற சுத்தாங்கத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பரிசுத்த நாள் நினைக்கணும், கனத்துக்குரிய நாள் நினைக்கணும், கர்த்தருடைய நாள் நினைக்கணும், அது மனமகிழ்ச்சியின் நாள் என்றெல்லாம் ஒரே வசனத்தில் இந்த குறிப்புகள் வருது. அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, குறிப்பாக மூன்று காரியங்கள் சொல்லியிருக்கு. அன்றைக்கு உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாமலும், இதை பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதை விட கிருபையின் அடிப்படையில் எடுக்கலாம். அன்றைக்கு ஒரு நாள் என்னுடைய ஆன்மீகத்துக்காக நான் வந்து பிரித்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு உள்ள உட்கார்ந்து சொந்த பேச்சை பேசிக்கிட்டு குடும்ப கதை இந்த கதை இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இல்லாமல் அந்த நாள் அதுக்குன்னு வைக்க வேண்டாம். பிள்ளைகள்கிட்ட ஒருவருக்கு ஒருவர் அவங்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை அவங்களுக்கு சொல்லலாம், சொல்லி கொடுக்கலாம், நாமும் அதற்கேற்ற காரியங்களை பேசலாம், வாசிக்கலாம். ஸோ நம்ம சொந்த பேச்சை பேசுகிறதுக்கு ஆறு நாள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் லீவு, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் தான் பேச டைம் கிடைக்கி அப்படின்னு பேசி பேசி அநேக வீட்டில் சண்டே வந்து சண்டேல தான் முடிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக வீட்டில் சண்டேனாலே சண்டேல தான் முடிஞ்சிருக்கும். அதனால் நம்ம அன்றைக்கு வந்து ஒரு நாள் சொந்த பேச்சை பேசாமல், மற்ற நாள்லாம் பிள்ளைங்களுக்கு பாபா பிளாக் ஷிப் சொல்லிக் கொடுப்பாங்க, 2+2 4 சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஒரு நாள் கர்த்தருடைய வசனம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையன், கர்த்தருடைய மேய்ப்பராக இருந்தால் உனக்கு தாழ்ச்சி வராது, சத்தியம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை அந்த பிள்ளைகளோடு ஒரு நாள் உட்காந்து நம்ம பேசலாம். இது முதலாவது காரியம், சொந்த பேச்சை பேசாமல் நமக்கு இஷ்டமானதை செய்யாமல். இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி நல்லா ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் அப்படின்னு நமக்கு இஷ்டமான ஒரு கேம்ஸ் விளாடலாம், கொஞ்சம் நேரம் செஸ் விளாடலாம், இல்லை கேரம் விளாடலாம். இரண்டாவதாக, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அப்படின்னு இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி நம்ம உட்காந்து தான் நல்லா சமைப்போம், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம உட்காந்து ஒரு கேரம் செஸ் விளாடுவோம் அப்படின்னு உனக்கு இஷ்டமானதை செய்கிறதுக்கு அது ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ பணிகள் இருக்குது. ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனையில் பங்கு பெறுறோம், நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி ஊழியம் செய்யலாம், சிறு பிள்ளைகள் ஊழியங்களில் பங்கு பெறலாம், ஆஸ்பத்திரி ஊழியம் போகலாம், நம்முடைய நண்பர்கள் உறவுகளை பார்த்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக போகலாம், ஒருவேளை கிருபை வரங்கள் இருக்குமானா சில இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வளவும் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. நாம் உட்கார்ந்து வேதம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், நல்ல செய்திகளை கேட்கலாம். அப்போ அந்த நாளில் நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் நம்முடைய ஆத்மாவுக்கு பயனுள்ளதை செய்யணும். நம்ம சொந்த பேச்சை பேச வேண்டாம், மற்றவர்களுடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு பயனுள்ள பேச்சை பேசலாம். நமக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டாம், நம்முடைய ஆத்மாவுக்கு பயனுள்ளதை, மற்றவருடைய ஆத்மாவுக்கு பயனுள்ளதை நம்ம செய்யலாம். மூன்றாவதாக, உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாத படிக்கு. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போய் அந்த அத்தை ஆண்டியை பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நம்ம எங்கேயாவது ஒரு பார்க் போகலாம், பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு போகாத படிக்கு. அன்றைக்கு எங்கே போனால் என்னுடைய ஸ்பிரிட் லைஃபுக்கு பிரயோஜனமாக இருக்கும், என்னுடைய உள்ளான மனிதன் எங்கே போனால் பலப்படுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஆவிக்கு பயனுள்ள இடத்துக்கு போகலாம். ஒன்று, செய்தி கேட்க போகலாம், செய்தி கொடுக்க போகலாம், தொழுது கொள்ள போகலாம். அப்போ அன்றைக்கு நம்முடைய கான்செப்ட் வந்து உள்ளான மனுஷன் பலப்படணும், உள்ளான மனுஷன் பலப்படணும், அது நமக்கு தேவை. அப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயும் வெளியே போகவே முடியாதா அப்படின்னா,
வேறு விடுப்பெடுத்துட்டு போகலாம், இல்லை சில பொதுவான விடுமுறைகள் வரும்போது அந்த விடுமுறைகளை பயன்படுத்தலாம். பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பது வெளியே போகிறதுலாம் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஓய்வு நாளில் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கும் போதும் அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு பயனுள்ளதாக சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க, சில உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க, நல்லா என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் எப்படி பாபிலோனிய உபதேசம் வந்துச்சு, எப்படி இந்த பண்டிகைகள் வந்தது, இந்த அலங்காரங்கள் எப்படி வந்தது, இதெல்லாம் இந்த பிள்ளைகளோடு உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். அதனால் ஒரு நாளை ஒரு நேரத்தை எடுத்து அன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக பேச, ஆவிக்குரிய காரியங்களை செய்ய, ஆவிக்கு பிரயோஜனமான இடங்களுக்கு போக, இதை நம்ம இந்த ஓய்வு நாளில் பிரித்து வைத்துக்கொள்வது நல்லது. நல்லது பாஸ்டர். இப்போ இவ்வளவோ நமக்கு பைபிளில் எல்லாம் கேட்டு அறிஞ்சிருந்தோம், சில நேரங்களில் நம்ம கிறிஸ்துவ மதத்தில் வந்து இந்த திருமண ஏற்பாடுகள்லாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுருக்காங்க, அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு ஆராதனை நாள் அன்னைக்கு வச்சிடறாங்க, அது எப்படி பார்க்கலாம் பாஸ்டர்? அது அதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஆன்சர் வந்து நிறைய பேர் அது வந்து ஹாலிடே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஹாலிடே இருக்குது, எல்லாருக்கும் இன்றைக்கி தான் லீவ் இருக்குது, அதனால் அதை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படிப்பட்ட திருமணங்களுக்கோ அப்படிப்பட்ட வைபவங்களுக்கோ நான் போனதே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இது ஹாலிடே இல்லை, இது ஹோலிடே, இது விடுமுறை நாள் இல்லை, இது பரிசுத்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்க அது ஹாலிடேன்னு எடுக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்களை செய்திடுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஓய்வு நாள் வந்து அதிகமான நேரம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பரிசுத்த நாளை நம்ம வந்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நம்ம ஆசரிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள், அதாவது முழு நாளை கூட பயன்படுத்துகிறவங்களும் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த ஆராதனை வேலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அதாவது முன்னாடி அந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அனுபவத்தில், இப்போ நாலு மணி நேரம் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த ஆராதனை நடத்துகிறது, அதுக்கப்புறம் அது குறைஞ்சி இப்போ 1 hour 1.5 hours இப்படிலாம் அது குறைஞ்சி குறைஞ்சி வருது, அதுக்கு என்ன காரணம் வரைக்கும் போது? ஓய்வு நாளில் நம்ம ஆராதனையினுடைய நேரம் இவ்வளோ இருக்கணும்ன்ற அல்ல, அந்த ஓய்வு நாள் முழுவதும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆராதனை வந்து இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ உதாரணமாக இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்களுடைய ஆராதனை நேரம் 6 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா மாலையில் 4 மணிக்கு தான் முடியும். செய்தி மாத்திரமே 3 மணி நேரம் இருக்கும், பொதுவாக 12 மணிலேருந்து 3-3.5 மணி வரைக்கும் செய்தி இருக்கும். செய்திக்கு அப்புறம் ஒரு அர்ப்பண ஜபம் இருக்கும், அது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அர்ப்பண ஜபம் இருக்கும். அதுக்கு முன்பாக பாடல்கள், தீர்க்க தரிசனங்கள், அது 6 மணி நேரம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிலாம் சுருங்கிச்சுது. இந்த சுருக்கத்துக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வந்து அப்போல்லாம் வந்து 2 மணி நேரத்தில் கேசட் போட்டாங்க, அதனால் மெசேஜ் 2 மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறம் C19 சொல்லி கேசட் போட ஆரம்பித்தாங்க, 1.5 மணி நேரம். அதனால் அந்த மெசேஜ் மைண்டிலே வந்து 1.5 hours, அப்போ தான் C90 போட முடியும். C90 விட C60 குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ன பிறகு அது 1 மணி நேரமாக மாறிச்சுது, 45 நிமிஷம், 20 நிமிஷம், இப்போ அப்படியெல்லாம் போயிட்டுருக்குது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சபைகளில் ஒரு ஆராதனைக்கு மேலாக 2 ஆராதனை 3 ஆராதனை என்றெல்லாம் வைக்கக்கூடிய சூழ்நிலை, இடப்பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவங்க ஆராதனை நேரத்தை சுருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிறகு இன்றைக்குள்ள மனிதர்களுடைய மனநிலையும் ஒரே காரியத்தை ரொம்ப நேரமாக அவங்களால் செய்ய முடியலை. முன்பெல்லாம் சினிமா 4.5 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம், இப்போ எனக்கு எவ்வளோ நேரம் தெரியலாம், ஆனால் நிச்சயமாக 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் இப்போ சினிமா இருக்குது, உள்ள 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை இப்போ வந்து விரைவு செய்திகள், 1 நிமிடத்தில் 60 செய்திகள் அப்படிங்கிறதான் நமக்கு ஏதோ கேட்டோமா போனோமான் இருக்குது. ஒரு செய்தியை 1 மணி நேரம் சொன்னால் நமக்கு வந்து கேட்டுகிட்டு இருக்க மாட்டேன், தலைப்பு செய்திகள் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு.
அப்போ விசுவாசத்தில் எப்படி இருக்கு அந்த ஏழு பாயிண்ட்டை மாத்திரம் சொன்னால் போதும், நம்ம வீட்டில் போய் டெவலப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு இருக்குது. இப்படி பல காரணங்களெல்லாம் ஆராதனை நேரம் சுருங்கியிருக்குது. ஆராதனை நேரம் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வகையறுக்கப்படலை. ஆனால் அந்த நாள் முழுவதும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கென்று பிரித்து வைப்பது நல்லது. அந்த ஆராதனை நேரம் சுருக்கமாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் தேவ செய்தியை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், நம்ம ஜபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், பிள்ளைகளோடு கூட பேசிகிட்டு இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக சொந்த பேச்சை பேசாமல் அந்த நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பது நல்லது. ஆராதனை வேலை இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பு வேதத்தில் இல்லை. இப்போ நமக்கு வந்து அதாவது புதுசாக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் அது சத்தியத்தை அறிஞ்சு அந்த சத்தியத்தின் வழியில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த ஓய்வு நாள் எப்போ வரும், அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு காலையிலேயே போயிடணும், அங்கே போய் நம்ம பாய் போடணும், அந்த சேர் போடணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அது ஒரு ஆத்ம திருப்திக்காக அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் இப்போ இப்படிப்பட்ட இந்த குறைஞ்ச அந்த டைம் குறைய குறைய அவங்களும் சரி என்ன அரை மணி நேரம் ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணக்கில் அவங்க கொஞ்சம் பின்தங்கி போகிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அந்த உற்சாகம் ஆரம்பத்தில் இருக்குது, அது போக போக குறைஞ்சிருது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அது தெளிவாக பைபிளில் இருக்குது. உதாரணமாக ஒரு ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியிலிருந்து அன்பை விட்டாய், ஆதியிலிருந்து கிரியை விட்டாய், ஆதியிலிருந்து விசுவாசத்தை விட்டாய், ஆதியிலிருந்து நம்பிக்கை, ஆதியிலிருந்து மகிமைன்றெல்லாம் ஆதியிலிருந்தது சிலருடைய வாழ்க்கையில் குறையும், சிலருடைய வாழ்க்கையில் பெருகும். இன்றைக்கும் இப்போ நம்ம சபையில்னா கூட சில தம்பிமார் சனிக்கிழமையாக வர்றாங்க, வந்து ஆயத்தப்படுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்துடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை. அப்புறம் வந்து நம்ம இந்த பெருந்தொற்று நாட்களில் கூட மத்தியானத்தில் ஜூமுக்கு அரேஞ்ச் பண்ணேன், எல்லாம் முடித்து அப்புறம் ஈவினிங் சர்வீஸு. அவங்க வீடுகளுக்கு போய் சேர 10 மணிக்கு மேலே ஆகிடுது. சனிக்கிழமை ஒரு 5-6 மணிக்கு அவங்க சபை பண்ணியே ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க கல்லூரியில் படிக்கிறவங்க, தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, கருமையில் அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கும் அப்படி சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க. சிலருக்கு ஆதி அன்பு ஆதியில் இருந்த கிரியைகள் குறைந்து போகும், அதை புதுப்பித்து கொண்டால் நல்லது. இப்போவும் அதுக்குரிய வாய்ப்பு அதே தான். கண்டிப்பாக. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலை தான் அதுக்கு அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து அந்த உற்சாகத்தை அவங்க மனநிலை மேலே நிறுத்தி கொள்கிறாங்க. அதை அவங்க புதுப்பித்துக்கிறது நல்லது. நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் அப்படின்னு சொல்லி பார்த்து நீ மனம் திரும்பு. நீ என்ன நிலையில் இருந்த, எப்படி ஜபவிடு ஜபவிடுன்னு கிடந்த, எப்படிலாம் நீ செய்துக்கிட்டு இருந்த, அதை நீ நினச்சி பார்த்து இப்போ மனம் திரும்பு, அதை செய்ய ஆரம்பி, அந்த ஆதியில் அந்த கிரியையை செய், இங்கே உட்காந்து பாய் போடு, நாற்காலி போடு, ஜோம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நல்லது பார்த்து. இன்னும் நம்முடைய அநேக காரியங்களுக்கு நீங்கள் தேவாவியானபுரமாய் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இந்த வேலை எங்களுக்காக நீங்கள் செய்து கொடுத்ததுக்காக இவ்வளோ மாற நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அநேகருக்கு இருக்கிற ஐயப்பாடுகள் ஏதாவது அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் இருக்குமாயின் அதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இல்லை என்றால் அதற்கு வேறு நம்முடைய தலைப்பை நான் நீங்கள் ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் செய்தால் சபைக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாஸ் தேங்க்யூ. தம்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவான் எவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெபம் பண்ணுவோம். தம்பி ஜாஷ்வா அந்த ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய தாசரை மறைத்து நீர் எங்களுக்கு மறைந்த அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அபரிவிதமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மையான நாள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உண்மையாக எங்களுடைய வாழ்நாளில் உமக்கென்று நாங்கள் நாட்களை பிரித்து வைத்து முழுமையாக உண்மை அறிய, இன்னும் நெருங்கி வர, உமக்காக செயல்பட எங்கள் வாழ்க்கையில் அந்த உந்துதலையும் ஆண்டவரே அப்படியாப்பட்ட ஒரு உற்சாகத்தினை இந்த நாளில் கொடுத்ததுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. விசேஷமாக எத்தனையோ பேர் ஆதி அன்பை
ஆதி மகிமையை நம்பிக்கையை விசுவாசத்தை உற்சாகத்தை இழந்து போயிருப்பார்களே கர்த்தாவே அவர்களும் தங்களுடைய மனநிலைமையை புதுப்பித்து கொள்ள இன்னும் உம்மில் ஊக்கமாய் செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே விசேஷமாக ரூஃபஸ் அண்ணக்காக ஐயாக்காக இணைந்திருந்த யாவருக்காக ஜெபிக்கிறோம் யாவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அன்னிய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக ஆமென் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்